أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சூரா பக்கராவில் மனிதர்களை சோதிப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் உங்களை அச்சத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், பொருளாதாரத்தின் நஷ்டத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், விளைச்சல் மற்றும் கனி வர்க்கங்களின் சேதாரத்தால் சோதிப்போம். இந்த நேரங்களிலெல்லாம் யார் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நல்வாழ்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் பயத்தால், பசியால், பொருளாதாரத்தால், உயிர் சேதத்தால் ஏற்படுகிற பல்வேறு சோதனைகளில் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே இப்போது உலகம் முழுக்க நடந்து கொண்டிருப்பது அதிக நோயும் அதிக மரணம். முன்னெப்போதும் உலகம் பார்த்திராத அளவுக்கு நோய்வாய்ப்படுகிற மக்களின் எண்ணிக்கை, அதேபோல் இறந்து போய்விடுகிற மக்களின் எண்ணிக்கை. சமீப காலங்களில் தினந்தோறும் இந்நாளில்லாகவே ஓதக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுபோன்ற நேரங்களில் அந்த நோய்களுக்கான நிவாரணத்தை ஹதீஸுகளின் வழியில் நாம் யோசித்து பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பாடம் நடத்துவது போல சில நபிமொழிகள் அமைந்திருக்கிறது. அபு ஹுசைமா ரழியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் விதிச்சது மட்டும்தானே நடக்கும், எல்லாருக்கும் விதின்னு ஒன்று இருக்கு, ஆண்டவன் என்ன விதிக்கிறானோ அதுதான் நடக்க போகிறது. இதுக்கிடையில மருந்து தேவையா, தற்பாதுகாப்பு தேவையா என்றெல்லாம் பல சந்தேகங்களோடு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார். அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள், மூன்று அம்சம் கேட்கிறார். அரஐத ருகன் நஸ்தர்கீஹா, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் நோய்வாய்ப்படுகிற போது சமயங்களில் ஓதி பார்த்து கொள்ளுகிறோம், மார்க்கம் அனுமதித்திருக்கிற பிரகாரம் ஓதி பார்த்து கொள்ளுகிறோம். உதவா அன்னதாவி பீகி, சில நேரம் மருந்துகளால் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுகிறோம். துகாத்தன்னத்தீபிஹா, சில நேரம் தற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளுகிறோம். மூன்று சொல்லுகிறார், கவனிக்க வேண்டும். சில நேரம் நாங்கள் ஓதி பார்த்து கொள்ளுகிறோம், சில நேரம் மருந்துகளை சாப்பிடுகிறோம், சில வேளை நாங்கள் தற்பாதுகாப்பு செய்து கொள்ளுகிறோம். அஹல் தருத்து மின் கதிரில்லாஹி ஷைஆ, இப்படி செய்யறதெல்லாம் அல்லாஹுடைய விதியில எதையாவது மாற்றுமா? அவன் என்ன விதி எழுதி இருக்கிறானோ அதுதான் நடக்க போகிறது. நான் மருந்து சாப்பிடுவதாலோ, நான் ஓதி பார்ப்பதாலோ, அல்லது முகக்கவசமோ சமூக இடைவெளியோ செய்து தற்காத்துக் கொள்வதாலோ, இந்த மூணு அம்சங்கள்ல எதையாவது ஒன்றினால் விதியை மாற்ற முடியுமா என்று கேட்கிறார். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், ஹிய மின் கத்ரில்லாஹ், இப்படி செய்வதும் அல்லாஹுடைய விதிதான் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நீ ஓதி பார்த்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு நிவாரணம் கிடைக்கலாம் அல்லது மௌத்தாகலாம், அதுவும் விதிதான். நீ மருந்து சாப்பிட வேண்டும், அதற்கு பிறகு அந்த நோய்க்கு நிவாரணம் வரலாம், அதுவும் விதிதான். எனவே நீ கேட்ட தற்பாதுகாப்போ, மருந்து சாப்பிடுவதோ,
ஓதி பார்த்து கொள்வதோ இது எல்லாமே அல்லாஹுவின் விதிகளை உள்ளடக்கியதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிற இந்த ஹதீஸ் சஹீஹான அறிவிப்புகளில் திருமதி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸில் மூணு அம்சம் வருகிறது. ஒரு நோய் வருகிற போது எதிர்கொள்ளுகிற ஒரு முஸ்லிமின் நிலைப்பாடு இந்த மூன்றும் தான். முதல் வழி ருகன் நஸ்தர்கிஹா, ஆன்மீக வைத்தியம், ஓதி பார்த்து கொள்ளுகிற வைத்தியம். ரெண்டாவது மருந்துகளால் ஆன வைத்தியம். மூணாவது தற்பாதுகாப்பு என்கிற வைத்தியம். மூன்று முறைகள். இதில் முதலிடத்தில் இருப்பது ஆன்மீகம். என்ன நடந்தாலும் அதை தீர்க்கமாய் கடைசியில் அதை முடிவுக்கு கொண்டு வருபவன் ரப்புல் ஆலமீன். ஒன்று ஷிஃபாவில கொண்டு போய் முடிப்பான் அல்லது மௌத்தில கொண்டு போய் முடிப்பான். விளிம்பு வரை போய்விட்டு பிழைத்து வந்தவர்களும் உண்டு, துவக்கத்திலேயே போய் சேர்ந்தவர்களும் உண்டு. அப்போ ஆரோக்கியமோ அல்லது மரணமோ முடிவு செய்பவன் அவன் என்பதால் முதல் வைத்தியம் ஆன்மீக வைத்தியமாக இருக்க வேண்டும். நோய்வாய்ப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அந்த அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபாவை தருகிறான். திருக்குர்ஆனிலே ஷிஃபாவுக்கென்று ஆயத்துகள் இருக்கிறது. அதை ஓதி கொள்ளுகிற போது ஒருவனுக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். கடுமையான நோய்வாய்ப்பட்ட காலங்களில் பல நல்லடியார்கள் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீலை ஓதியிருப்பதாக பார்க்கிறோம். மிகப்பெரிய வாழ்க்கையின் சிக்கலில் மீன் வயிற்றுக்குள் இருந்த போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் ஓதியதை பார்க்கிறோம். 18 வருஷ காலங்கள் நோய்வாய்ப்படுகிற அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்க்காக கேட்ட துவா குர்ஆனில் இருக்கிறது, ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வஅந்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு நோய்வு ஏற்பட்டிருக்கிறது, நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்க அல்லாஹ் குளிர்ந்த தண்ணீரை காட்டுகிறான். ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை காட்டுகிறான். உங்கள் கால்களுக்கு கீழே பெருக்கெடுக்கிற இந்த தண்ணீர் அதை குடிக்கவும் சொல்லுகிறான், குளிக்கவும் சொல்லுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து அந்த தண்ணீரிலே குளித்தார்கள். வெளியில இருக்கிற எல்லா நோயும் புண்களும் கொப்பளங்களும் சரியானது. குடித்து முடித்தார்கள், அகம் சுத்தமாகிவிட்டது, உள்ளே சுத்தமாகிவிட்டது. ஒரு தண்ணீரை குடிக்க குளிக்க சொல்லி ரப்புல் ஆலமீன் ஷிஃபா கொடுத்த போதெல்லாம் இவர்கள் கேட்ட இந்த துஆக்கள் எல்லாம் குர்ஆனிலே இருக்கிறது. இவைகளை ஓதி கொள்ளுகிற போது ஒரு மனிதன் நோயிலிருந்து நிவாரணம் பெற முடியும். இது ஆன்மீக வைத்தியம். நான் இதை வேணா பண்ணிக்குவேன், மருத்துவ மாத்திரைகள் செய்ய மாட்டேன் என்று அமரக்கூடாது. அதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட முறை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜாமா என்று சொல்லி ரத்தம் குத்தி எடுக்கிற முறையை செய்தார்களே, அது முழுக்க முழுக்க மருத்துவம். ரத்தம் குத்தி எடுத்து உடலிலே நோய்களை அகற்றி கொள்ளுகிற மருத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் தாங்களாகவே இப்படி மருத்துவம் செய்திருக்கிறார்கள். உகது போர்க்களத்திலே அடிபட்ட போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குச்சிகளை எல்லாம் தீயாக்கி பாய்குச்சிகள் போல சிறு சிறு மரத்துவல்களை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை இரத்த காயம் இடத்துல வைத்தார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உகது நிகழ்ச்சிகளிலே அந்த குறிப்பை பார்க்கிறோம். இந்த ரெண்டு மருத்துவத்தையும் உள்ளடக்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்துடைய நேரம் குல்லகுது பிறப்பின் பழக்கு குல்லகுது பிறப்பின் நாஸ் போன்றவைகளை உள்ளங்கைகளிலே ஊதிவிட்டு மேலே தடவி கொள்ளுகிறார்கள். மறுபக்கம் சூட்டை தணிக்க ஐஷா அம்மாவிடம் சொல்லி ஒரு குளிர்ந்த நீரிலே துணியிலே பத்து போட்டு நெத்தியிலே சூட்டை குறைப்பதற்காக வேண்டி துணியால் பத்து போட்டார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆன்மீக மருத்துவமும் வேண்டும், அறிவியல் வழி மருந்து மாத்திரைகள் வழியான வைத்தியமும் வேண்டும். ரெண்டையும் சேர்த்து செய்கிற மூணாவது இந்த ஹதீஸில் வருகிறது. ஒன்று ஓதி பார்த்து கொள்ளுதல், ரெண்டு மருந்துகள் சாப்பிடுதல், மூணாவது துகாத்தன் நத்தகி விஹா, தற்பாதுகாப்பு செய்து கொள்ளுதல். அந்த தற்பாதுகாப்பிலே தான் இன்றைக்கு அரசு சொல்லுகிற முறைகளை எல்லாம் நாமும் பின்பற்றி வருகிறோம். இந்த மூன்று முறைகளுமே ஒரு நோய் ஏற்படுகிற போது ஒரு முஸ்லிம் தான் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வழியாக
நபி வழிகளில் நோய் நிவாரணம் என்கிற ஒரு முக்கிய கருப்பொருளை நமக்கு தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகம் முழுக்க கண்ணு கெட்டு தூரம் வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிற அதிக நோய்களிலிருந்தும் அதிக மரணங்களிலே இருந்தும் அல்லாஹு நம்மை பாதுகாப்பானாக. திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாத்து கலிமாவுடன் தௌபாவுடன் கூடிய நல்ல மரணத்தை என்றைக்காக இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய அழகிய முடிவை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய